கும்பிட்டுல பார்க்க போறது சுரக்காடை தான். ஒரு காயில அளவுக்கு பிஞ்சி சுரக்காயை எடுத்து நைஸா அரிஞ்சு வச்சிருக்கேன். அதை அரைச்சிப்போம். சுரக்காயை போட்டு மிக்சியில அரைச்சிப்போம். அரைச்சிப்போம். சுரக்காய் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இதெல்லாம் ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். அதையும் அதில் போட்டு அரைச்சிப்போம். இந்த அரிசி போட்டு அரைச்சாதான் நல்லா வரும். சாப்பிட்டா தண்ணி விட்ட கூடாது. சுரக்காயில தண்ணி இருக்கும். தண்ணி போடுறது இனிப்பாடை தானே? இனிப்பாடை தான். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுப்போம். சுரக்காய் போட்டுறதுனா நிறைய உப்பு போடக்கூடாது. இதை அரைச்சிப்போம். இந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கு. இப்போ ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டுப்போம். தேங்காயிடும் போட்டு அரைச்சாதான் ஒத்தர்னே அவர் அடைச்சிடும் போது. ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் போட்டுப்போம். அரிசி எடுத்து வச்ச கப்புலயே 1/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன், நாட்டு சர்க்கரை. ஏன்னு கேட்டாக்கா வந்து 1/2 கப்பு போறோம் ஒரு அரிசி மட்டும் போட்டா. சுரக்காயும் போட்டிருக்கோம்ல, அதனால 1/4 கப்பு போடணும். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு காட்டுறேன். மாவு அரைச்சாச்சு. இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுப்போம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுப்போம். நல்லா கலந்து விட்டுப்போம். இந்த அளவுக்கு கலந்தா போறோம். மாவு ரெடி ஆயிடுச்சு. அடை ஊற்றிப்போம். கல் காய்ச்சிட்டு எண்ணெய் தடவிப்போம். எண்ணெயில தடைய வச்சு அடைய ஊத்திக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லேசா எண்ணெய் ஊத்திக்கணும். தீய கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்ப பெரட்டி போட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.